ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தேனீக்களை நீங்க எல்லாரும் பார்த்துருக்கணும். தேனியை பார்க்காதவங்க, தேனை அருந்தாதவங்க நம்ம யாருமே இருக்க முடியாது. தேன் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. தேனீக்கள் வந்து நமக்கு தேனை சேகரிக்கணும்னா, ஒரு அரை கிலோ தேன் எடுக்கணும்னா சுலபமாக கூட்டை அழித்து எடுத்துடுறோம். ஆனால் 37,000 முறை மலர்களிலிருந்து தேனை உறிஞ்சி கொண்டு வந்து கூட்டில் வச்சாதான் அரை கிலோ தேன் கிடைக்குமா. அப்படின்னா அவளுடைய உழைப்பு, தேனியினுடைய உழைப்பு அந்த அளவுக்கு இருக்குது. அதனுடைய இறகுகள் இப்போ அடிக்கிற விகிதம் இருக்குல்ல, ஒரு வினாடிக்கு 400 முறை அடிக்குமா பறக்கிறது. அதனால தான் அந்த உயன அந்த சத்தம் வருது. இந்த தேனீக்களுக்கு வந்து ரெண்டு விதம் இருக்குது. மலை தேன் இருக்குது, மலை வீட்டுக்குள்ள மரங்களில் கூடு கட்டி இருக்கிறது ஒன்று இருக்குது, இடிபாடுகளில் எங்கேயாவது கூடு கட்டியிருக்கும் யாருக்கும் தெரியாமல். அதே சமயம் வீடுகளிலும் வளர்க்கப்படுகிறது, பெட்டிகள் மாறி வச்சு வளர்க்கப்படுகிறது. இது வந்து நல்ல லாபகரமான தொழில். அமாவாசைக்கு பௌர்ணமிக்கெல்லாம் குடிச்சிடணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுத்து அந்த அடையை எடுத்து வச்சு ஒரு கருவியில் வச்சு சுற்றுவாங்க, அதில் இருக்கிற தேனெல்லாம் வழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்ல பிள்ளையை எடுத்து மாட்டிடுவாங்க, மீண்டும் அதெல்லாம் கொண்டு வந்து ஃபில்லப் பண்ணும் தேனீக்கள். இதை தவிர இந்த வளர்ப்பு தேனீக்களுக்கு எக்ஸ்ட்ரா குணங்கள் உண்டு. நம்ம வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் நாய் பூனை எப்படி நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதோ, இதை தவிர வீட்டில் தேனீயை வளர்க்குறாங்க பாருங்கள், அந்த வளர்ப்பு தேனீக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குணம் உண்டு. அதாவது ESP என்று சொல்லப்படுகின்ற அமானுஷ்ய ஆற்றல் உள்ளது. அதாவது தன் எஜமானர், வளர்ப்பு வளர்க்கின்ற எஜமானருடைய நன்மை தீமைகளை அவைகள் உணர்ந்து கொள்கின்றன என்பதற்கு சில வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன, அதை பார்க்க போகிறோம். 1934 வருடம் கொஞ்சம் பின்னோக்கி போகணும், இங்கிலாந்துக்கு போகிறோம். இங்கிலாந்தில் 1934 வருஷம் ஸ்ரோப்ஷயர் என்ற ஒரு இடம், அங்கே வந்து சாம் ரோஜர்ஸ்னு ஒரு மனிதர் வாழ்கிறார். அவர் வந்து பிறவியில் காப்லர், அவர் அதாவது செருப்பு தைக்கும் தொழிலாளி குடும்பத்தில் பிறந்தவர். அந்த செருப்பு தைக்கும் தொழிலையும் செய்து கொண்டு பகுதி நேரமாக தபால்காரராகவும் பணிபுரிகிறார். அப்பெல்லாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு அதிகமாக வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டம். இவர் ரெண்டு வேலையும் பார்க்குறார். நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி இருந்தது. டெலகிராம் வந்த காலத்தில் மிட் நைட்டில் டெலகிராம் கொண்டு போய் கொடுக்கறதுக்குன்னு யாரையாவது தயாராக வச்சுருப்பாங்க. போஸ்டலில் ஆள் இல்லை, பப்ளிக்ஸே அந்த தொழிலை ஏற்றுக்குவாங்க. சைக்கிள் வச்சுருக்கிறவங்க போய் கிராமத்துக்கு அந்த டெலகிராம் கொடுத்துட்டு அது போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்குன்னு காசு கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அதே மாதிரி பகுதி நேர தபால் ஊழியராக அந்த சாம் ரோஜர்ஸ் பணிபுரிந்தார். அவருடைய பொழுதுபோக்கு என்னன்னா தேனி வளர்ப்பு. 14 பாக்ஸுகள் வச்சு, அதாவது ஒரு பாக்ஸுன்னா அதுக்குள்ள ஒரு 7-8 அடைகள் இருக்கும், ஆயிரக்கணக்கான தேனீகள் இருக்கும். அந்த மாதிரி 14 விதமான மரப்பட்டிகள் வைத்து, அதாவது லட்சக்கணக்கான தேனீகள் அந்த சுத்திக்கிட்டு இருக்கும், வளர்த்துக்கிட்டு இருந்தார். இவருடைய பொழுதுபோக்கு வளர்ப்பு மட்டும் இல்லை, அந்த தேனீக்கள்கிட்ட பேசுவார் அவர். அந்த மரப்பட்டிக்கு வீடு மாதிரி இருக்கும், அது மேலே டாப்பை எடுத்தோம்னா உள்ள வரிசையாக அந்த அடைகள் இருக்கிறது தெரியும் நமக்கு. அது கூட எல்லாம் பேசுவாராம், சௌக்கியமாக இருக்கீங்களா, இன்னைக்கு என்ன இப்போ தேனி நிறையா தேன் கிடைச்சதா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னெல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு மூடிட்டு வருவார். அவர் எதுவும் செய்யறதில்லை அந்த தேனீக்கள். இந்த நிலையில் ஒரு நாள் 69 வயதில் அவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டார். அவங்க வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இடுகாடு இருக்குது. அது தேவாலயத்தில் வச்சு அது கடைசி மரியாதைகள் செய்துட்டு பிரார்த்தனை செய்துட்டு சவப்பெட்டியில் வைத்து அங்கே கொண்டு போகிறாங்க இடுகாட்டில் புதைக்கிறதுக்காக. இவங்க உறவினர்கள் நண்பர்கள் அங்கே போகும்போது பார்த்தா எல்லாருக்கும் வித்தியாசமான ஒரு காட்சி தெரியுது. அந்த சுத்துவட்டாரத்தில் இருந்த அந்த புதைக்கும் இடுகாட்டில் இவருக்காக பள்ளம் தோண்டப்பட்ட இடத்தில் சுத்திலும் இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாமே கருப்பா இருக்குது, பச்சையா தானே இருக்கணும், ஆக்சுவலா கருப்பா இருக்குது. என்ன காரணம்னு எல்லாரும் சுத்தி பார்த்தா இவர் வளர்த்த தேனீக்கள் அத்தனையும் வந்து அந்த எல்லா மரங்கள்லயும் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குது. இவங்களால நம்பவே முடியல இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னும் போது அந்த சாம் ரோஜர்ஸனுடைய மகன் சொல்றான், நான் தான் வந்து எங்க அப்பா சாவ சொன்னேன், ஒரு ஒரு பெட்டியாக வந்து அப்பா இறந்துட்டார் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி அழுதேன் நான், அதெல்லாம் புரிஞ்சு வச்சு போல் இருக்கு அப்படின்றான் இவன். அதுக்கப்புறம்
எல்லா அந்த கடைசி மரியாதை எல்லாரும் வந்து புதைக்கிற வரையிலும் இருந்துட்டு நண்பர்கள் உறவினர்கள் அந்த மண்ணை தள்ளிட்டு போறாங்க. போன உடனே எல்லாம் பறந்து போயிடுச்சுங்க. அதாவது கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி இறுதி சடங்கு முடிந்து விட்டது, இதற்கு மேல் இங்கு நாம் அமர்ந்திருக்க தேவையில்லை அப்படின்னு யாரோ அதுக்கு கட்டளை கொடுத்த மாதிரி பறந்து வந்து போயிடுச்சுங்க. அமெரிக்காவில இருந்து ஃபேட்னு ஒரு மேகசைன் வந்துகிட்டு இருந்தது, இப்போ இல்லை. அது வந்து பெரிய சைஸ்ல இருக்கும், அதாவது நம்ம இங்கெல்லாம் அந்த வருது பாருங்க ஜூனியர் விகடன் ரிப்போர்ட்டர், அதை விடவும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏற்கனவே இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியான்னு குஷ்வந்த் சிங் ஆசிரியரா இருக்கும் போது வந்தது. அந்த சைஸ் புக்கா வரும் ஃபேட்டுன்னா நம்மளுடைய தலையெழுத்து விதி. அதுல வந்து ஆவிகள் அமானுஷம் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் வரும். அதற்கு பிறகு அதனுடைய சைஸை வந்து குமுதம் சைஸுக்கு குறைச்சிட்டாங்க. அந்த பத்திரிகையும் எனக்கு வந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தகவலே இல்லை அதை பத்தி. அந்த ஃபேட் மேகசைன்ல 1965 ஒரு செய்தி, ஒரு உண்மை சம்பவம் வெளியாகிறது. ரூபி பார்க்கர் அப்படின்ற ஒரு பெண்மணி அந்த கட்டுரையை எழுதியிருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில தன் குடும்பத்தில் நிகழ்ந்த இந்த தேனீ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க வந்து அமெரிக்காவில் மிசோரி மாநிலத்தில் ஸ்காட் கவுண்டின்ற ஒரு கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பெற்றோரோட இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து தேனீ வளர்க்குறதுன்னா ரொம்ப ஆவல். இங்கேயே பல பேர் உண்டு, அதே மாதிரி அங்கேயும் இருந்திருக்காங்க பொருள். தேனீ வளர்க்குறதுன்னா சாதாரணமாகலாம் இல்லை, ஒரு ரொம்ப செல்ல குழந்தை மாதிரி நினச்சி வளர்ப்பாராம். அதுக்கிட்ட தினம் பேசுவார். இந்த முதல்ல இந்த சாம் ரோஜர்ஸ் மாதிரியே தான் இவரும் நடந்துக்கிட்டு இருந்திருக்கார். இங்கிலாந்து அது அமெரிக்கா, தினசரி அந்த தேனீக்கள்கிட்ட பேசாம இருக்க மாட்டாராம் அவரு. இந்த ரூபியினுடைய தந்தையார் பெயர் சார்லஸ் டி ஹிட் அப்படின்றது. அவர் வந்து விவசாயம் தான் செய்திருக்காரு, தர்பூசணி முலாம்பழம் இதெல்லாம் தான் அதிகமாக பயிரிட்டு டவுனுக்கு லாரியில லோடு கொண்டு போய் இறக்குறது. அதில் நல்ல லாபகரமாக இருக்குது. நண்பர்கள் வந்து சொல்றாங்க தேனீக்கள் வளர்த்தாவே விவசாயம் பெருகும் அப்படின்னு யாரோ சொல்லவும் அது மனசில் அவருக்கு ஆழமாக பதிஞ்சு போச்சு. அதுலேருந்து தான் அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறார். இந்த ரூபி என்ன சொல்கிறாங்க, சாப்பாட்டுக்கு கூட வரமாட்டார், கேட்ட பார்த்தோம்னா எட்டி பார்த்தோம்னா விவசாய வேலை போக மீதி நேரத்தில் அந்த தேனீக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். அது பதில் சொன்னதோ இல்லையோ இவர் எங்கள் அப்பா பேசிக்கிட்டே இருப்பார் அந்த தேனீக்கள்கிட்ட. ஒரு அதிசயம் என்னன்னா அவர் பல வருஷங்கள் அந்த தேனீக்களை வளர்த்தார், எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு முறை கூட அவரை வந்து அந்த தேனீ கொட்டினதே கிடையாது, ஒரு தேனீ கூட கொட்டினது இல்லை. அவருக்கு அந்த கூட்டை எடுத்துட்டு கையெல்லாம் விடுவார், அவர் கை மேலெல்லாம் ஆயிரக்கணக்கான தேனீக்கள் உட்காரும், ஆனால் அவருக்கு எந்த தீங்கும் வந்ததே கிடையாது. நாங்கள் அது பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கிட்ட போயிட்டாவே போகிறோம், எங்களை எதிரி மாதிரி நினச்சி அட்டாக் பண்ணுறதுக்கு வரும், நாங்கள் ஓடி வந்துடுவோம். காரணம் என்னென்னா நான் வந்து தினம் பிரெட் பட்டர் ஜாம் ஹனியை வச்சு சாப்பிடுவேன், ஜாமுக்கு பதில் ஹனி தடவி சாப்பிடுவேன். ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிறத இவ காலி பண்ணுறாளேன்னு கோபமாக கூட இருக்குமோன்னு நகைச்சுவையாக குறிப்பிடுறாங்க அந்த ரூபி பார்க்கர். ஒரு நாள் அந்த சார்லஸ் டி ஹிட்டு திடீரென்று இறந்து போகிறாரு, ஹார்ட் அட்டாக்குன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அவருடைய கல்லறை வந்து அந்த கிராமம் ஆச்சே பக்கத்தில் 19 கிலோமீட்டர் தொலைவில் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டு அங்கே தான் புதைக்கப்படணும். இடுகாடு இவங்களுடைய சர்ச்சினுடைய அதிகாரபூர்வமான இடுகாடு அங்கே தான் இருக்குது. அதற்காக ஏற்பாடுகள், வீட்டில் இறுதிச் சடங்கு நடக்கிறது, அந்த ஊர் கிராமத்தில் இருக்கிற மற்ற விவசாய பண்ணைகள் கூலி தொழிலாளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அந்த நேரம் தான் அந்த அதிசயம் நிகழுது. அந்த அவருடைய கூடுகள் வளர்ப்பு கூடுகளில் இருந்த வளர்ப்பு தேனீக்கள் யாவும் ஒரே நேரத்தில் பறந்து வந்து அதே மாதிரி முன்பு சொன்ன மாதிரியே அந்த மரத்தில் அமர்ந்துக்கிட்டு அந்த சாம் ரோஜர்ஸுக்கு வந்து அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்குது இங்கிலாண்டில். ஆனால் இந்த சார்லஸ் டி ஹிட்டுக்கு வந்து ஒரே இறைச்சல், மரம் செடி கொடி எல்லாத்துலேயும் ஆயிரக்கணக்கான தேனீக்கள் உட்காந்துக்கிட்டு ஒரே சத்தம். ஃபாதர் வந்து பைபிள் படிக்கவே முடியல, அவ்வளோ இறைச்சல். அந்த மாதிரி இருக்கிறத எல்லாருமே பார்த்துருக்காங்க, விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சவப்பெட்டியில் வைத்து வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. 19 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து அந்த இடுகாட்டை அடைகிறாங்க. அங்கே இடுகாட்டிலையும் அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது, அங்கே வச்சு பிரார்த்தனை செய்துட்டு இடுகாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. பள்ளத்தில் இறக்க போகும்போது தான் ஒரு மாற்றம் நிகழுது, அதே இறைச்சல் திருப்பி கேட்குது. இங்கேருந்து அந்த 19 கிலோமீட்டரும் பறந்து வந்து அந்த இடுகாட்டில் இருந்த மரம் செடிகளில் இந்த தேனீக்கள் வந்து உட்காந்துக்குச்சு.
உட்கார்ந்த போதோடு மட்டுமில்ல, அந்த இறுதி சடங்குகள் சார்லஸ் டி ஹிட்னுடைய இறுதி சடங்குகள் கலந்து கொண்ட பாதிரியார் உள்பட அந்த உறவினர்கள் நண்பர்கள் எல்லார் மேலேயும் கை காலிலையும் வந்து உட்கார ஆரம்பிக்குது. எல்லாம் பயப்படுறாங்க ஆரம்பத்தில். ஆனால் இவங்க மரத்தில் இருக்கும்போது இறைச்சலோடு உட்கார்ந்துருந்த தேனீக்கள் மனிதர்கள் மீது உட்கார்ந்துருக்கும் போது எந்த விதமான ஓசையும் கேட்கல. இந்த மௌன விரதம் இருப்பாங்க பாருங்க, இந்த இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போது அமைதியாக இருந்து அஞ்சலி செலுத்துவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் மேலேயும் உட்காந்துக்கிட்டு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி இருந்திருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்களாம் தேனீக்கள் அழுகின்றன அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இறுதி சடங்கு நடத்தின ஃபாதர் பேர் செக்ஸ்டான் அப்படின்னு பேர். அவர் சொல்கிறார், நான் வந்து கருப்பு மேகத்தை இப்போ தான் பார்க்குறேன், மழை மேகம் கூட ஓரளவுக்கு வெளிர் கருப்பாக இருக்கும், முற்றிலும் கருப்பு மேகத்தை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு வர்ணிச்சிருக்கார் இந்த சம்பவத்தை. எல்லாரும் அந்த அடக்கம் பண்ணிட்டு மண்ணை தள்ளிட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க. திரும்பின உடனே யாரையும் ஒரு தேனி கூட கொட்டலை. அதுதான் அதிசயம். முதல்ல பயந்தவங்க அப்புறம் அமைதியாக ஏற்றுக்கிட்டாங்க அதை உட்கார்றது. அந்த முடிஞ்ச உடனே எல்லாரும் திரும்பும்போது தேனீக்கள் பறந்து போச்சு. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, அந்த கூடுகளில் தேனி இருக்கும், அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வழக்கமாக இருக்கிற இடத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்கு பிறகும் சரி அதன் ஒரு தேனி கூட அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. நம்ம வளர்த்தவர் நம்ம எஜமானர் போயிட்டாரு, இனிமே நமக்கு என்ன வேலைன்னு முடிவு பண்ணிச்சோ இன்னமோ தெரியல. அந்த தேனீக்கள் அதுக்கப்புறம் எங்கே போய் கூடு கட்டிச்சு, எங்கே இருந்து அது தேனை சேகரித்தது, யாராவது வளர்த்தாங்களா, இல்லை அது அனாதை மாதிரி இப்போ போயிடுச்சா, யாராலையும் உணர முடியல. வெளிநாட்டில் தான் இந்த தேனீக்கள் இப்படி நடந்துக்குமா, நம்ம இந்தியாவில் இதற்கான ஆதாரங்கள் இல்லையா? இருக்கு, அதையும் பார்ப்போம். தென்கிழக்கு பூனாவிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கோயில் நகரம் இருக்குது. அதனுடைய பெயர் வந்து ஜெஜூரி அப்படின்னு பேர். அதில் அங்கே ஒரு மலை குன்று இருக்குது. அந்த குன்றுக்கு மேலே ஒரு சிவாலயம் இருக்குது. ஊருக்குள்ளேயே நிறைய கோயில்கள் இருக்குது. அந்த மலையிலையும் சிவன் கோயில் இருக்குது. அது பழமையான கோயில். அந்த சிவன் பெயர் கண்டோபன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டோபன் மிகவும் சக்தி வாய்ந்தவர்னு சொல்லுவாங்க. மராட்டியர்களுக்கு அந்த கண்டோபன் மேலே பக்தி அதிகம். இந்த டைமில் வந்து அதாவது அவுரங்கசீப்பினுடைய காலம் இது. அவுரங்கசீப்புக்கு அந்த எப்போவுமே இந்து கோயில்களை பிடிக்காது. அதை உடச்சி அடிக்க எரியறது தான் அவருடைய முதல் வேலை. காரணம், இஸ்லாத்தின் மேலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் அவர். அந்த அவுரங்கசீப்பையும் தவறாக வரலாறு சொல்லியிருக்குது. எப்படின்னா அவர் கொடுங்கோலன் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. நேர்மை தவறாத அரசன் தன், அதாவது சிலை வணக்கத்தை நபிகள் நாயகம் வேண்டான்னு சொன்னார், குரான் ஆதரிக்கவில்லை, அதனால சிலை வைத்து வணங்குகின்ற கோயில்கள் எதிரானது அப்படின்னு உடச்சி எறிஞ்சார். தன் கையால் ராஜாவாக இருந்தாலும் தன் கையால் வந்து குரான் வாசகங்களை எழுதுவார். அதை வந்து ஒரு நீட்டாக ஒரு ஸ்க்ரோல் மாதிரி வரும் எழுதி, அதை வந்து ராஜா கைப்பட எழுதுன்னு ஏலம் விடுவாங்க. அதில் கிடைக்கிற வருமானத்தை தன் ஊதியமாக அவர் எடுத்துக்கொள்வார். இப்படியெல்லாம் எளிமையாக வாழ்ந்த அவுரங்கசீப்புக்கு மறுபுறம் கெட்ட பேரும் நிறைய இருக்குது. நான் படித்த வரலாறை வச்சு நான் சொல்கிறேன். இது வந்து அவுரங்கசீப்புக்கு அந்த கண்டோபன் ஆலயத்தை எப்படியாவது உடைக்கணும்னு ஒரு எண்ணம். இவர் படையெடுத்து வர்றார். படையெடுத்து வந்தால் மராட்டியர்கள் வீரர்கள், மராட்டியர்னு அரண் மாதிரி நிற்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான கோட்டை சுவர் மாதிரி சுவரும் இருக்குது. அதை மீறி முகலாய படைகளால் எதுவும் செய்ய முடியல. அப்போ இவர் ஐடியா கொடுக்குறாரு அவுரங்கசீப், அகழி மாதிரி சுற்றி பள்ளம் தோண்டி வெடிமருந்துகளை வச்சு வெடிக்க செய்யுங்க, அந்த மதில் பூரா கீழே விழுந்துடும், நம்ம உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பள்ளம் தோண்ட ஆரம்பித்த உடனே திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான இறைச்சல், ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்தால் தலைக்கு மேலே அந்த மாதிரி ஒரு ஓசை கேட்குது. அந்த முகலாய படைகளெல்லாம் வந்து முழிக்கிறாங்க, என்ன சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு போதே அட்டாக் ஆரம்பம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம இந்த சினிமாவிலெல்லாம் பார்க்குறோம் பாருங்க, வில்லு வந்து வில்லு அம்பு வச்சு மேலே எய்வாங்க, அது அப்படியே வளைஞ்சி வந்து விழும். அந்த மாதிரி எங்கிருந்தோ பல்லாயிரக்கணக்கான தேனீக்கள் கூட்டம் வந்து குறிப்பாக அந்த முகலாய படை வீரர்களை கண்ணாபின்னு கொட்ட ஆரம்பிக்குது. அவங்களால சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே பின்வாங்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு ஓடுறாங்க. ஓட ஓட துரத்திக்கிட்டே நிற்குது, வருது, தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. இவங்க அலறி பிடிச்சி
கையில இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டு வேகமா தப்பிக்கலாம்னு ஓடுறாங்க. ஆனா விடல, நேரா அவுரங்கசீப் பாசறைக்கு வந்து நிக்கிறாங்க. ஏன் தன்னுடைய படைகள் வர்றாங்க, திரும்பி வந்துட்டாங்க, ஓடி வர்றாங்கன்னு இவர் தேடுறாரு. காரணம் ஏதாவது எதிரிகள் தொடர்ந்து வர்றாங்களா, சண்டை நடந்ததா, தோத்து போயிட்டாங்களான்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் புரியுது, அவங்க வந்து சொல்றாங்க தளபதிகள் எல்லாம், எங்கிருந்தோ தேனீக்கள் கூட்டம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது, இது வந்து சரியில்லை, நம்ம வந்து யாருமே எதுவும் பண்றதுக்கு முன்ன யாரோ இயக்குற மாதிரி அந்த தேனீக்கள் வந்து தாக்குது, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றாங்க. முகலாயர்கிட்ட வந்து இந்துக்களும் சில பேர் வீரர்களா இருக்காங்க. அதுல ஒரு ஆளை கூப்பிடுறாரு அவுரங்கசீப், இதுக்கு என்னடா காரணம் நீ சொல்லு அப்படின்னும் போது அவன் சொல்றான், இந்த கண்டோபன் வந்து பவர்ஃபுல்லான சிவன், அது கோயில் நீங்க அதை உடைக்கணும்னு முடிவு பண்ணீங்க, பதிலுக்கு சிவன் வந்து இவங்களை வந்து ஏவி விட்டு உங்களை அட்டாக் பண்ணிட்டார். சிம்பிளா முடிஞ்சு போச்சு, ரத்தம் இல்லை, கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, சிம்பிளா முடிஞ்சு போச்சு. நீங்க திருப்பி போனீங்கன்னா திருப்பி இதை விட அதிகமா வந்தாலும் வரலாம், அதனால நீங்க மனசுக்குள்ள இங்க இருந்தே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அபராத தொகையை அந்த சிவன் கோயிலுக்கு கட்டிட்டு வேற வேலையை பாருங்க, அந்த கோயில் உடைக்கிற எண்ணத்தை கைவிடுங்க அப்படின்னு ஆலோசனை சொல்றான். இவர் அவுரங்கசீப்புக்கு ஒன்றும் புரியல, இதை ஏத்துக்கிறதா வேணாமான்னு சொல்லி தனித்தனியா இந்து சிப்பாய்களை அழைச்சு பேசுறாரு. பேசுனா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க, அந்த சிவன்கிட்ட வச்சுக்கிறதே தப்பு, நீங்க நாங்களே இது எப்படி சொல்றது, நீங்க கொண்டுடுவீங்களேன்னு பயந்துகிட்டு இருந்தோம் நாங்க, இதுதான் உண்மை, அந்த சிவன் ரொம்ப பவர்ஃபுல்லா, அவர்கிட்ட விளையாடாதீங்கன்னு ஒருத்தரை போல எச்சரிக்கை கொடுக்குறாங்க அவுரங்கசீப்பு. அவுரங்கசீப்பு இதை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டார். இதுவரையிலும் பின்வாங்கறதே இல்லை, ஜெயிச்சு அந்த கோயில்களை உடைச்சே பழக்கப்பட்ட அவுரங்கசீப்பு முதல் முதலாக ஒரு கோயிலை கண்டு பயந்தாருன்னா அந்த கண்டோபன் கோயில் தான், இந்த ஜெஜூரியில குன்றுக்கு மேல் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை பார்த்து தான் பயப்படுறாரு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றாரு, அந்த சிவனுக்கு அபராத தொகை செலுத்துங்க அப்படின்னு எல்லா இந்து வீரர்களும் சொல்றாங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ கொடுங்கன்னும் போது அவரே கொடுக்குறார். எவ்வளவு தெரியுமா, அப்பத்திய வந்து சோல்ஜர்களுக்கு சம்பளம் 3 வராகன் மாசம், 3 வராகனை வச்சு கொடுத்தனம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ உயர்ந்த பணம் அது. ஆனால் அந்த காலத்திலேயே 1.5 லட்சம் வராகன் அந்த கோயிலுக்கு அளிக்கிறார். அப்படின்னா அவுரங்கசீப் மனசுல இருந்தது பயமா மரியாதையா யாருக்கும் தெரியல, யாரும் சொல்லாம அவராகவே முடிவு பண்ணி 1.5 லட்சம் வராகன் கொடுத்துருக்காரு. இது வந்து அந்த கோயில் வரலாற்றுல சரித்திரத்துல பதிவாகி இருக்குது. பிராணிகள் போன்ற இந்த சிறு உயிரினங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்ய ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது, இயற்கையிலேயே அந்த மாதிரிலாம் இருக்கிறதா என்றால் இருக்குது. எல்லா உயிரினங்களும் மனிதனை தவிர நிகழப்போகும் மிகப்பெரிய ஆபத்துகளை முன்கூட்டியே அறிகின்றன என்பதுதான் விஞ்ஞான உண்மை. ஆனால் இது எந்த விகிதத்தில் அதை உணர்கின்றன என்பது இன்னைக்கு வரலும் விஞ்ஞானத்தால் விளக்க முடியவில்லை. அதாவது இயற்கை பேரிடர்கள் என்று சொல்வாங்க, ஆங்கிலத்தில் நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்வாங்க. அந்த இயற்கை பேரிடர்கள் வருவதை முன்கூட்டியே பறவைகள் உணர்ந்து கொள்கின்றன. பூகம்பம் வரப்போகுதுன்னா வீடுகளில் தங்கியிருக்கிற பறவைகள், மரங்களில் இருக்கிற பறவைகள் ஏரியாவை மாற்றிக்கிட்டு போயிடுதுங்க, டெம்பரரியாக போயிடுது, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரியல. நான் சொன்னேன் ஒரு வெள்ளம் மெட்ராஸில் வந்து 2015 மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, நான் கூட அதில் சிக்கி 1.5 நாள் மொட்டை மாடியில் இருந்தேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு பூனை அடிக்கடி வரும் வெளியிலேருந்து, நான் அந்த கேட் ஃபுட்டு பிஸ்கட் போடுவேன், அதை சாப்பிட்டுட்டு போகும், ஒரு கிண்ணத்தில் பால் கொடுப்பேன், ஆண் பூனை பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வெள்ளம் வந்த உடனே ஒரு 36 மணி நேரம் கழித்து தான் வடிய ஆரம்பிச்சுது. இந்த பூனை பாவம், இது எங்கே போச்சோ வந்ததோ, எப்படி வெள்ளத்தில் தவிச்சதோ, இல்லை இறந்து போச்சோன்னு நினச்சேன். 1 வாரம் ஆளே காணுங்க. வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை சீரமைக்கிறதுக்கு 1 மாசம் ஆச்சு. அதற்கு பிறகு பார்த்தா எங்கேருந்தோ வந்து நிற்கிது. இந்த வெள்ளம் வரப்போகிறத உணர்ந்து அது வேற எங்கேயோ போயிட்டுருக்குது. அது அதுக்கு பிறகு வந்து சேர்றதுக்கு அதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துருக்குது. கரெக்டாக 1 மாசம் கழித்து அந்த பூனை திரும்பி வருது. இதே மாதிரி பல செய்திகள், நாய் யாராவது இறக்க போகிறதை அறிந்து முன்கூட்டியே அழுவது, நம்ம குடும்பத்தில் வளர்க்குற நாயே அழும், இல்லை அந்த தெருவில் யாருக்காவது ஏதோ துர்சம்பவம் நடக்க போகுதுன்னா அழும். இப்போ ஒரு விஷயம் எனக்கு நினைவு வருது, 2004 டிசம்பர் 26 சுனாமி வந்தது மெட்ராஸில். அந்த சுனாமி நேரத்தில் எல்லாரும் பீச்சில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, காலை நேரத்தில் எப்போவுமே தினசரி வாக்கிங் போவாங்க, ஜாக்கிங் போவாங்க,
மெட்ராஸுக்கு அடுத்து மகாபலிபுரம் போற வழியில கொஞ்சம் மெட்ராஸ் அவுட்ஸ்கர்ட்ல ரெண்டு நண்பர்கள் மணல்ல வாக்கிங் போறாங்க. அந்த மணல்ல இடையிடையில புல் திட்டுகள் இருக்கும், திட்டு திட்டா புல் வளர்ந்துருக்கும், அதுல ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த மாடு திடீர்னு அப்படியே வாலை தூக்கிட்டு கடலையே வெறிச்சு பார்க்குதான். கண்ணெல்லாம் இருக்க இருக்க அப்படியே பெருசாகி ஒரு அதிர்ச்சி பய எதையோ பார்த்து பயப்படுற மாதிரி அந்த கண் பெருசாகுது. திடீர்னு வாழை தூக்கிக்கிட்டு கரையை நோக்கி ஓடுது அந்த மாடு. யாராவது அடிச்சு விரட்டினா எப்படி ஓடுமோ ஓடுது. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதை பாக்குறாங்க அந்த ரெண்டு நண்பர்களும், என்ன இந்த மாதிரி பண்ணுது, எதனால ஓடுதுன்னு உடனே அதுல ஒரு நண்பர் சொல்றாரு, மிருகங்களுக்கு இயற்கையில வரக்கூடியது உணரும் ஆற்றல் உண்டுன்னு நான் படிச்சிருக்கேன், ஏதோ நடக்க போகுது, அதுக்கு தான் பயந்து அது எஸ்கேப் ஆகுது, நாமளும் போயிடுவோன்றாரு. இன்னொரு நண்பர் சிரிக்கிறார், ஏயா என்ன இருக்குது வெட்ட வெளி, இங்கே என்ன பூகம்பம் வந்தால் கூட விழறதுக்கு பில்டிங் கிடையாது, எதுக்காக பயப்படணும் அப்படின்றார். பார்த்தா ஏதோ இறைச்சல் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா பிரம்மாண்டமான அலைகள் வந்துகிட்டு இருக்குது. மாட்டுக்கு பின்னாடி அதை விட வேகமாக இவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்களாம். இது வந்து வெளிப்படையாக அவங்களே பேட்டி கொடுத்து பத்திரிகைகள் டிவியில் எல்லாமே வந்தது. இப்படி பல விஷயங்கள் இருக்குன்னு இருக்கும்போது இயற்கையிலே இப்படியெல்லாம் அமானுஷ ஆற்றல்கள் மிருகங்களுக்கு பிராணிகளுக்கு பறவைகளுக்கு இருக்கும்போது மனிதன் மட்டும்தான் ஒண்ணும் தெரியாது முண்டமா இருக்காங்க. இனி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம். என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில். சென்னை முகலைவாக்கத்துல இருந்து கவிதான்றவங்க ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்ல. எப்படின்னா, நான் கிராமப்புறங்கள்ல பார்த்துருக்கேன், சனிக்கிழமையில இறந்து போனா அடுத்தடுத்து உடன் துணை தேடும், வேற யாரையாவது அழைச்சி கொள்வாங்க அந்த ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லி பயந்து சனி பணம் தனி போகாதுன்னு சொல்லுவாங்க. இதற்காக இந்த டெட்பாடி போகும்போதே ஒரு கோழியும் எடுத்துக்கிட்டு போய் சுடுகாட்டில் அந்த பணத்தை எரிக்கும் போது கோழியும் அறுத்து காவு கொடுக்குறாங்க. இது இன்னைக்கும் நடைமுறையில் இருக்குது, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் மூட நம்பிக்கை கலந்த உண்மை. எப்படின்னா, சனி பணம் அந்த ஆத்மாவினால் உடனடியாக அழைக்க முடியாது. அதனால பயந்துக்கிட்டு சில நட்சத்திரங்களில் போனவங்க சாந்தி அடைய மாட்டாங்க. நல்ல இயற்கை மரணமாக இருந்தாலும் சாந்தி அடைய மாட்டாங்க. அதைத்தான் அடைப்புன்னு சொல்லி 3 மாதம் 6 மாதம் வீட்டை மூடி வைக்கிறது. சில வீடுகளில் வந்து மேலே ஓட்டை பண்ணி குறையில அது கீழே ஓமம் வளர்த்துவாங்க, அந்த ஆவி அந்த ஓட்டை வழியாக வெளியில் போயிடும், அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு. அது உண்மை. 3 மாதத்துக்குள் 6 மாதத்துக்குள் தனக்கு விருப்பமானவர்களை அழைத்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. அவங்களுக்கு விபத்து ஏதேனும் உண்டாக்கும். இந்த வகையில் பல மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் சனிக்கிழமையும் இந்த மாதிரி நடந்துருமோன்னு சொல்லி அதற்கு மனித உயிருக்கு பதிலாக ஒரு கோழி ஆத்மாவை கொடுத்து அனுப்புறது. இது அந்த அதை ஏற்றுக்குமா அந்த ஆத்மா, அதனுடைய விருப்பமா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கர்மா விதி இடம் கொடுத்தா தான் இதெல்லாம் வந்து நடக்கும். இருந்தாலும் அது வழி வழியாக மூட நம்பிக்கை, தவறான நம்பிக்கை அப்படின்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரலுமே ஒரு கோழியும் சேர்த்து பலி கொடுக்கப்படுகிறது. சனிக்கிழமை போனவங்க எப்போ அடக்கம் பண்ணாலும். சேலம் ஆத்தூர்லேருந்து சுரேஷ்ன்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கார். நம்மளோடு வாழ்ந்தவர்கள், நம்ம குடும்பம் அல்லது நண்பர்கள் உறவினர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தவங்க திடீர்னு பெரிய நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. உதாரணமாக கேன்சர் மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை முழுவதும் நொந்து வலி தாங்க முடியாமல் கதறி அவங்களுக்கு சித்திரவதை சின்னாபின்னப்பட்டு இறக்குறாங்க. அந்த சாகும்போது பார்த்தா அவங்களுடைய உருவத் தோற்றமே மாறி போகுது. இவங்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஏதாவது ஏடாகூடமாக அந்த உருவம் மாறி போகுது. இதற்கு என்ன காரணம், இதற்கும் கர்மாவுக்கும் காரணம் உண்டா? கர்ம வினைப்படி தான் நோய் வருதுன்னு சொன்னால் அப்போ அவங்க கர்மா முழுவதும் தீர்ந்து போச்சுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் நல்லா வித்தியாசமாக சிந்தனை பண்ணியிருக்காரு. நமக்கு ஏற்படுகின்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியும் கர்மாவின் அடிப்படையில் தான் வருகிறது. அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வரேன் நான். அதாவது நோய் என்பதே வந்து கர்மா அடிப்படையில் கொடுக்கப்படும் ஒரு விதமான தண்டனை தான். அந்த நோய் பலமாக வர்றதும் சாதாரண ஒரு வயிற்று வலி தலைவலியாக வர்றதும் நம்ம கர்ம வினைப்படி. இயற்கை மாற்றங்கள், அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், பனி ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறோம், அக்ஸுன்னு தும்மிட்டு வரோம்னா அதெல்லாம் கர்மா கிடையாது. வேற விதமாக இந்த மாதிரி ஒரு தீர்க்க முடியாத நோய் கடும் வேதனைகள் என்பது கர்ம வினைப்படி வருது. இவர் கேன்சர் சொல்கிறாங்கன்னா அது நிச்சயமாக கர்மா தான்.
ஏன்னா தண்டனை கொடுக்கப்படுகிற மாதிரி தான் இதை கொடுக்கறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த குடும்பத்துல வரலையே, அவர் கூட பழகிறவங்க யாருக்குமே வரலையே, இந்த மாதிரி எல்லாம் பல கேள்விகள் இருக்குது. இந்த கர்மா இதனால் தீர்ந்துருமா அப்படின்னா குறையும், முழுமையா தீராது. முழுமையா தீரனா அவர் நேரா ஞானி தான், அதோட அவருக்கு பிறவியே இல்லாம போயிடும். அவ்வளோ மூட்டை கட்டிக்கிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அந்த மூட்டையில பாதியை குறைச்சிருக்கலாம், ஆனா மீதி பாதிக்கு போய்த்தானே ஆகணும், அடுத்த பிறவி எடுத்துதானே ஆகணும். அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த கேன்சர் கொடுக்கப்பட்டதே பழைய கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா அப்படின்னு பழைய கர்மாக்கள் சொல்லப்படுகிறது. அதிலிருந்து கொஞ்சம் தீர்த்தார். ஆனால் இந்த பிறவியில் வாழும்போது எவ்வளவு மூட்டை சேர்த்து கொண்டாரோ அது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அதற்கும் அவர் பதில் சொல்லித்தானே ஆகணும். அவருன்றது அவரை மட்டும் குறிப்பிடலை, பொதுவாக எல்லாருக்கும் பொருந்தும். இது எனக்கு, உங்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு, பார்க்காதவங்களுக்கு, எல்லாருக்கும் பொருந்தும். இது வந்து கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். ஆனால் இந்த பிறவியில் யாரையும் மனம் நோகடிக்காமல் சொல்லொழுக்கம் செயலொழுக்கத்துடன் முடிந்த அளவுக்கு நேர்மையாக வாழ்ந்துகிட்டு இருந்தால் தான். ஏன் முடிந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, வியாபாரி, ஒரு வியாபாரி அவனுடைய பொருள் தரம் இல்லைன்னு தெரியும், ஆனால் இது கெட்டி சாயம்மா, ஒண்ணுமே ஆகாது, நீங்க எத்தனை முறை துவைச்சாலும் மாறாதுன்னு பொய் சொல்லி விற்கிறான். இது மனதார பொய் சொல்றான், அதை நேரடியா சொல்ல முடியாது, அந்த பொருள் விற்காது. அதனால முடிந்த அளவுக்கு நேர்மையாக வாழ முயற்சி செய்யுங்கள், இதனால் கர்மா சேராம தடுக்கப்படும். அடுத்தது ராகவேந்திரன்ன்றவர் இதே மாதிரிதான் கேட்கிறார். மனுஷன் எத்தனை பிறவி எடுக்கிறான்னு கேட்டதுக்கு ஒரு முறை சொன்னீங்க, புளிய மரத்தின் இலைகளை போல அளவுக்கு பிறவி எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இதுக்கு முடிவு தான் என்ன? இந்த பிரபஞ்சம் இருக்கிறவர்களும் நம்ம பிறந்து வாழ்ந்து இறந்து இப்படியே தான் போய்கிட்டு இருக்குமா லைஃப் சைக்கிள்? இதுக்கு முடிவே கிடையாதான்றார். முடிவே கிடையாது. நம்ம பாபர் அக்பர்னு படிக்கிறோம், சிவாஜி சத்ரபதி சிவாஜின்னு படிக்கிறோம், ஏற்கனவே இங்கே ராஜா தேசிங்கன்னு படிக்கிறோம், மதுரை ஆண்ட பாண்டியர்கள்னு படிக்கிறோம். அவங்களே கூட நாமளே இருக்கலாம், பல பிறவிகள் எடுத்து எடுத்து நாமளே கூட இருக்கலாம், நம்ம முன்னோர் நம்மளே ஒரு காலத்தில் ராஜாவாக வாழ்ந்திருக்கலாம். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிவு கிடையாது. ஏனென்றால் சராசரி வாழ்க்கை, மகான்களுக்கும் மறுபிறவி உண்டுன்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா, இரண்டரை கலந்துட்டா, ஆண்டவனோட கலந்துட்டா பிறவி கிடையாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மீண்டும் தேவைப்படும் போது அவர்கள் பிறப்பிக்கப்படுகிறார்கள் இறைவனால். எந்த இடத்தில் அதர்மம் அதிகரிக்கிறதோ, தர்மம் குன்றி அதர்மம் அதிகரிக்கிறதோ, அந்த இடத்தில் ஒரு மகான் தோன்றுவார். உரிய நேரத்தில் தோற்றுவிக்கப்படுவார். அவர் ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மகானாக வாழ்ந்து மறைந்திருப்பார். அவர்தான் மீண்டும் மகானாக வருகிறார். ஆக மகான்களுக்கும் பிறவி இல்லை. இறைவனே நானே என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். ஆக அவருக்கும் பிறவி பந்தம் இருக்குது. ஆக இதுக்கு முடிவே கிடையாது. மீண்டும் மீண்டும் பிறந்து வாழ்ந்து இறந்து இந்த சுற்று இந்த வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தை போலவே ஒருத்தர் கேட்கிறார், ஆவிகள்கிட்ட பேசலாம்னு சொல்றீங்களே, எனக்கு புதையல் இருக்குதுன்னு சொல்றாங்க, புதையல் எடுக்கிறதுக்கு ஆவிகள் உதவி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன பதில் சொல்றது? புதையல் அப்படின்றது என்னன்னா, புதைக்கப்பட்ட வேல்யூபிள் திங்ஸ், நகைகள், ஆபரணங்கள், கிரீடங்கள், அந்த மாதிரி ராஜா காலத்திய புதைக்கப்பட்ட ஒரு விலை மதிப்பு இல்லாத ஆபரணங்கள், பொக்கிஷங்கள் தான் புதையல்னு சொல்லப்படுவது. இது வந்து அடிப்படை விதி என்னன்னா, உங்க யாருக்கு சொந்தம், யாரால் புதைக்கப்பட்டதோ அவர்கள் தான் அதை அடைய வேண்டும் என்பது அடிப்படை விதி. அந்த காலத்துல பேங்க் கிடையாது, லாக்கர் கிடையாது, இரும்பு பெட்டகம் கிடையாது, பானையில போட்டு யாருக்கும் தெரியாம புதைச்சாங்க. புதைச்சவங்களுக்கு மட்டும்தான் எந்த இடம்னு தெரியும். வெளியில சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. ஒரு நாள் மரணம் வரும்போது யாருக்கிட்டையும் சொல்லாம இறந்து போயிடுறாங்க. அப்படியே நூற்றாண்டுகள் கடக்கிறது. அந்த காலத்துல வந்து மாந்திரிகர்கள் நல்ல ஒரு நேர்மையா வாழ்ந்த மாந்திரிகர்கள், அவங்க மூலமா வந்து ஒரு மந்திர கட்டு போட்டு யாரும் அவசரப்பட்டு தனக்கு தெரியாம எடுக்க கூடாதுன்னு ஒரு குட்டித்தாத்தானை காவலுக்கு வைப்பாங்க. குட்டித்தாத்தான் என்பது வந்து ஒரு, இது ஒரு தனிப்பட்ட பிறவி, இன்னொரு வேறு சமயத்துல அதை பத்தி விளக்குறேன். அது எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் யாரும் வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்கோம். பிற்காலத்துல வந்து ஒரு 1000 வருஷம் கழிச்சு இப்ப சமீப காலத்துல ஒரு வீடு வாங்குறோம், இல்ல நம்ம வாழ்ந்த வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும், முடியல, ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது. கிரக நிலைமைகள் நல்லா இருக்குது,
அப்படின்னா அது வீட்டில் குட்டி தாத்தான்னு உழவிக்கிட்டு இருக்கும். இவங்க ஏதாவது வீட்டை இடித்து கட்டணும்னு பள்ளம் தோண்டும் போதெல்லாம் அதை என்ன நினைக்குது, புதையலுக்காக தான் தோன்றாங்கன்னு நினச்சி தடுக்கும். உடனே நோய்வாயை உண்டாக்கும், நோய் உண்டாக்கும், வேறு விதங்களில் தடையாக்கும், கடங்காலினி ஆக்கும், இப்படியெல்லாம் செய்யும். எப்போ அது வந்து இதெல்லாம் தடை நீங்கும்னு சொன்னால், பல பிறவிகள் எடுத்து அந்த பானையை புதைத்தவர்கள் பல பிறவி எடுத்து தெய்வ அருளால் மீண்டும் அதே இடத்துக்கு வந்து சேரும்படியாக ஒரு பிறவி அமைந்து அமையும் போது அந்த குட்டி சாத்தான் உணர்ந்து கொண்டு அவங்களுக்கு கனவில் உணர்த்தும், இது உனக்கு சொந்தமான பொருள், இன்ன கிழமையில் இன்ன திதியில் இதை தோண்டு அப்படின்னு அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற வழிமுறைகளை கனவில் உணர்த்தும், அவங்க கையில் ஒப்படைக்கும். ஆனால் இப்போ சட்டம் வேறு மாதிரி ஆயிடுச்சு, ராஜாக்கள் காலத்திய சட்டம் வேறு. இப்போ பூமிக்கு அடியில் உள்ள புதையல் எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு சொந்தம், நீங்கள் தெரிஞ்சு எடுத்தா கொடுக்கணும், அது அரசாங்கம் உங்களுக்கு வெகுமதியாக சில பர்சன்டேஜ் கொடுக்கும் அந்த மதிப்பில், தெரியாமல் எடுத்தால் சட்டப்படி குற்றம் ஆயிடும். அதனால் புதையல்னு அலையாதீங்க, விதி இருந்தால் இறைவன் அருளால் உங்களுக்கு தானாக கிடைக்கும். எவனாவது மந்திரவாதி ஜோதிடன் பேச்சை கேட்டுக்கிட்டு தோண்டாதீங்க, வீண பொருள் நஷ்டத்தை இழக்காதீங்க. மீண்டும் இது போன்ற அமானுஷ்ய சம்பவங்களோடு வேறு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.